இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து ஒரு அரசு பள்ளியில பாத்தீங்கன்னா தற்பொழுது வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க லேப் அசிஸ்டன்ட் லேப் டெக்னீஷியன் அந்த மாதிரி வந்து நிறைய போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டிரைவருக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வேகன்சி இருக்கு இத பத்தின முழுமையான தகவலை தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து ஃபுல்லா பாத்தீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நான்கு விதமான போஸ்டிங் இருக்கு கிளர்க்கு வந்து இதுல வந்து வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் நான்கு விதமான போஸ்டிங்ல முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலமா பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க இதற்காக செப்பரேட் அப்ளிகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் பத்தாம் வகுப்பு படிச்சவங்க டிப்ளமோ படிச்சவங்க டிகிரி படிச்சவங்க பன்னிரெண்டாம் வகுப்பு நீங்க படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டிரைவர் போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் அப்படியே தேவைப்படும் பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பொறுத்தவரை டிரைவருக்கு டிரைவிங் வேலை இருக்கும் கிளர்க்கு வந்து ஆஃபீஸில் தான் பார்த்தீங்கன்னா வேலை இருக்க போகுது இதில் பார்த்தீங்கன்னா நர்ஸு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட்டும் இருக்குது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து ஆட்கள் தேவைப்படுவாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் லேப் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா லேப்பில் ஸ்கூலில் இருக்கக்கூடிய லேப்பில் வந்து ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க அது வந்து ஃபிசிக்ஸாக கெமிஸ்ட்ரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எந்த லேப்பில் வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போயிட்டு இன்டர்வியூவில் போயிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக வந்து உங்களுக்கு ஸ்கூல் லேப்பில் வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாச்சு இதில் மொத்தம் வந்து இந்த நான்கு விதமான போஸ்டிங் தான் வந்து இருக்குது இதில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து பத்தாம் வகுப்பு டிப்ளமோ டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பத்தாம் வகுப்பு படித்தவங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வந்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் டிரைவருக்கு பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி நர்சிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை வந்து டிப்ளமோ அல்லது டிகிரி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லேப் அசிஸ்டண்ட்டை பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து லேப் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 35 வயசு வரை இருந்தால் அப்ளை பண்ணலாம் இதை தவிர்த்துக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 18லேருந்து 50 வயசு வரை இருக்கக்கூடியவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க 9/2023 ஏஜ்ல இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க சேலரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சூப்பரான சேலரி வந்து கொடுக்குறாங்க லேப் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் வந்து நர்சிங் அசிஸ்டன்ட் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 25,000 ரூபாய்க்கு மேலே வந்து சேலரி கொடுக்குறாங்க லோ டிசம் கிளர்க்கு 19,900 மேலே வந்து சேலரி கொடுக்குறாங்க டிரைவருக்கும் சேம் அதே மாதிரியே கொடுக்குறாங்க ரிட்டன் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடி மூலமாக பே பண்ணணும் டிடியில் ஒரு பேர் வந்து போட சொல்லியிருப்பாங்க அந்த பேரில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிடி எடுக்க வேண்டியிருக்கும் இந்த டிடி வந்து அப்ளிகேஷனோட இணைச்சு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து அனுப்பிச்சு வச்சுருக்கணும் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அனுப்ப வேண்டியிருக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 300 ரூபா பே பண்ணணும் யூஆர் ஓபிசி கேண்டிடேட் 500 ரூபா வந்து பே பண்ணணும் இதில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடுமல்பேட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சைனிக் அகாடமி ஸ்கூலில் தான் உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 செப்டம்பர் 2023 அப்ளை பண்ண சொல்லி தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியான வந்து அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுதான் அவங்க கொடுத்துருந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதில் எல்லா ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு சில போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு சில போஸ்ட்டுக்கு ஃப்ரெஷராக இருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அதை ஃபில் பண்ணி 11 டாக்குமெண்ட்ஸில் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் இந்த கீழே வந்தீங்கன்னா அவங்களை கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து செல்ஃப் அட்ரஸ்டு என்மூலப்பு வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க 25 ரூபா போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டி பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் அட்ரஸ்டு என்மூலப்பு வந்து மேக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் 10th மார்க்ஷீட் 12th மார்க்ஷீட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தேவைப்படுது அதை வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்மூலப்பில் சூப்பர் ஸ்கிரைப் பண்ணணும் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் வந்து சூப்பர் ஸ்கிரைப் பண்ணணும் இதே வந்து சொல்லியிருக்காங்க கால் லெட்டர் அப்படிங்கிறது ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க அதே வந்து பார்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆயிடும் அப்ளிகேஷன் ஃபார்மில் சைடில் வந்து ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க ஃபோட்டோ ஒட்டினதுக்கப்புறம் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க உங்கள் பேர் டேட் ஆஃப் பர்த்து உங்கள் ஃபாதர் பேர் கல்யாணம் ஆயிருக்கா இல்லையா எந்த கேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டேட் இயர் பர்சன்டேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ரெண்டு பேஜ் இருக்குது இந்த ரெண்டு பேஜுமே ஃபில் பண்ணி தான் அனுப்பணும் டிடி சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த இடத்துல கொடுக்க சொல்லியிருக்காங்க எந்த பேங்க் பேரில் எடுத்தீங்க டிடி எந்த நம்பர் எந்த டேட்டில் எடுத்தீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் என்ன உங்களுக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருக்காங்க டேட் அண்ட் பிளேஸ் போட்டு சிக்னேச்சர் போட்டு அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டிடி அதுக்கப்புறம் ரிக்யர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ் வந்து நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும் இப்படி தான் வந்து அனுப்பணும் அவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே போனதுன்னு பை